கணவன் மனைவி ரெண்டு பேரும் வச்சுக்கா, நான் ஒரு நாலு பேர் விசாரிக்கணும், என் வீட்டுல ஒரு நாலு பேர் விசாரிக்கணும், அப்பதானே எதுனா ஒரு இடம் கிடைக்கும். ரெண்டு பேருமே துண்டு துண்டு போட்டு உட்காந்து வந்துருமா தானே தேடிங்க? ஆமா சரி, நான் போன இடத்துல மாப்பிள்ள கிடைக்கல, நீ போன இடத்துல மாப்பிள்ள கிடைச்சா கிடைச்சு விட்டாங்களே, கிடைச்சிட்டாங்களா? ஆமா, எப்படி இப்ப ஒரு நாட்டு இளவரசனா அழகா இருப்பானா? அத்த சார் போனா ஒரு நாட்டு இளவரசனா பொண்ணு மாப்பிள்ள பாத்து அவ்வளவு கொடுப்பாயா? அதுக்கு இல்ல, ஒரு ஆத்மா என்னுடைய எந்த வேலையும் செய்ய மாட்டான், அவன் படுத்தது பட்டு சாப்பிட்டு வாய் திறந்து பேச மாட்டான், கை நீட்டி அடிக்க மாட்டான், படுத்தது படுத்து இருபத்தி நாலு மணி தூங்கு தூடா இருப்பான். சரியா, எனக்கு சந்தேகமா இருக்குது, படுத்து ரெண்டாவது எழுதுக்க மாட்டேன்னு சொல்ற, கண்ண மூணு திறக்க மாட்டேன்னு சொல்ற, ஒண்ணுமே புரியல எனக்கு, சேர்த்து போயிட்டான். படி சேர்த்து ஜோதி, படி சேர்த்து ஜோதி, நீ பெற்றிருந்த குடும்பத்துல சண்டை நடந்துக்குது, அவத்தான் ஒரு பொண்ணு சொல்றா, நீ கத்தி அந்த தாலி இருக்கலாமா? நான் அப்பயே சொன்னேன் எங்க அப்பா எங்க அம்மாவுக்கும், வேணாமா வேணாமா ரெண்டாவது கல்யாணம் பண்ணி போக மாட்டேன்னு சொன்னேன். எங்க ஆத்தால எங்க அப்புறம் கேட்டாங்களா? என்ன மாட்ட வரும்போது ஒரு நாள் கூலிக்கு போய் சோப்பு போறோம் சொல்லியா? எப்படிமா இப்ப தாலி அறுத்து போட்டுவாமா? நான் தாலி அறுத்து போட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போனேன். நான் வச்சிருவாமா, நான் வச்சிருவாமா, தாலி அறுத்து போட்டுவாமா? ஒரே ஒரு ஜான் தான் தாலி அறுத்து போட்டு எங்க ஆத்தா வீட்டுக்கு போறேன். எங்க அண்ணன் தம்பி என்ன உட்கார சாப்பாடு போடுவாங்கடா, எனக்கு என்னடா போற ராஜா சோறுடா வீட்டுல போனா போற? இப்ப என்ன
என்னுடைய மகள் இருப்பது உனக்கு பிடிக்கவில்ல. அடி பாவி, நீ ஒரு பெண் அடி, ஒரு பேய் அடி. டேய், எப்படி பிறந்த நீ? உங்க அம்மா வயித்துல? ஆமா, ஒரு மோயம் கயிறு இல்ல, ஒரு சொட்டு விஷம் குட்டி சாவறி. அப்படி இல்லா கூட சொல்லு வார்த்தை கேட்டு என்னுடைய மகளை சமாதி வைக்கிறேன் இந்த திருமணத்தை. உனக்கோ உன்னுடைய மகளுக்கோ அரை மணி நேரம் தான். அதுக்குள்ள உன் பொண்ணுக்கு புத்தி மட்டும் சொல்லி சீக்கிரமா கல்யாணத்துக்கு வைக்கூட்டி அனுப்புறேன். அதான் உங்க வேலை. அப்படி இல்ல, தாலி அறுத்து போட்டு எங்க ஆத்தா வீட்டுக்கு போயிருங்க. தாலி அத்த பையா, தாலி இறக்காத. ஒரு தாலி ரெண்டு தாலி இல்ல, பதிமூணு தாலி அறுத்துக்கிறோம். சீக்கிரம் உன் பொண்ணுக்கு புத்தி மதி சொல்லி சீக்கிரம் நம்ம போகலாம். தண்டி போகலாம்.